பபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். அந்த பபிள் சீக்கிரமாக வெடிக்காமல் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படிப்பட்ட பபிள்ஸ் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் ஃபஸ்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் விம் டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக கிளிசரின், கிளிசரின் மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பபிள் சொல்யூஷன் ரெடியாக இருக்குது. இங்கே ரெண்டு ஸ்ட்ராவை இந்த மாதிரி ஸ்குவேர் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை இப்போ டிப் பண்ணி நம்ம பபிள்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். வாவ், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பபிள்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகும்போது தான் பபிள்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் கிளிசரின் சுகரும் ஆட் பண்ணும்போது அந்த வாட்டர் இவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதனால பபிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டைம் பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கும்.